சார் நூறு தடவை சொல்லிட்டேன் சார், திருப்பி 120 தடவை நீங்க வந்து குற்றம் 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 சொன்னா அப்படிதான் அப்படிதான் ரியாக்ட் பண்ண முடியும். பொதுவாக டாக்டர் மோகன்ஜி அவருடைய பேட்டிகள் இன்டர்வியூஸ் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் சர்ச்சை உள்ளதாக தான் இருக்கும். இப்போ நம்ம யூடியூப்ல நம்ம அவருடைய வீடியோ தேடும் போது எல்லா தமிழ்லையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சர்ச்சையான ஒரு டைட்டில் தான் இருக்கும். அந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்தாலும் அவர் பேட்டியில் கொஞ்சம் தடுமாற்றமும் கோபமும் கலந்த ஒரு இன்டர்வியூ தான் இருக்கும். எந்த ஒரு இன்டர்வியூவும் ஸ்மூத்தாக முடிஞ்ச மாதிரி இருக்காது, முக்கால்வாசி கொஞ்சம் டென்ஷனான வீடியோவாக தான் இருக்கும். அது மாத்திரம் இல்லை, அங்கே பேட்டி எடுக்கிறவங்க அவரை வந்து ஏதோ ஒரு குற்றவாளி விசாரிக்கிற மாதிரியே கேள்வி கேட்பாங்க. நல்ல ஒரு கலந்துரையாடல கருத்துக்கள் பரிமாறுற மாதிரியே இருக்காது. எல்லா கேள்விகளும் பதிலும் முக்கால்வாசி அவருடைய வீடியோவில் அவருடைய இன்டர்வியூஸ் பார்த்தா அப்படி தான் இருக்கும். அதுக்கு முக்கிய காரணம் ஜாதி தான். ஏன்னா தமிழ்நாட்டில் முக்கியமாக ஜாதி பற்றி பெருமையாக பேசுனா அதை விரும்பாத மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அதனால் அவரை அந்த மாதிரி கேள்வி கேட்டு அவரை எப்படி மடக்கலாம், அவரை எப்படி அசிங்கப்படுத்தலாம், காயப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரியே கேள்வி கேட்பாங்க. அதுக்கு அவர் நியாயப்படுத்துகிற மாதிரி பதில் சொல்லும்போது சில தடுமாற்றங்கள் அது சரியாக முடியாதனால எல்லா இன்டர்வியூங்களும் அப்படியே தான் போகுது. திரௌபதி படத்தில் வந்து நாடக கதல் பட்டியல மக்களுக்கு எதிராக ஆனால் படம் போல் ஒரு ட்ரைலரை விட்டதுன்னு அவர் அவர் சார்ந்த மக்களும் மற்ற பிற்படுத்தப்பட்ட ஜாதியினரும் அவர் ஆதரிக்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம் பண்ணார். அது மாத்திரம் இல்லை, அவருடைய பேருக்கு மேலே சத்திரியன் வச்சிருக்கனால அந்த பேரை வச்சு நிறைய அவரை கேள்வி கேட்டாங்க. திரௌபதி படம் வந்த பிறகு, ருத்ர தாண்டவம் வந்த பிறகு மக்கள் அவரை வந்து ஜாதி வெறின் அப்படின்ற முத்திரை குத்தி எல்லாத்துலேயும் பரப்ப ஆரம்பித்தாங்க. அது மாத்திரம் இல்லை, படம் கூட அந்தளவுக்கு ரசிகர் மாதிரி இல்லாதனால அவருக்கு கொஞ்சம் பின்னடைவு ஏற்பட்டது. அதனால் இப்போ இந்த படத்தில் மகாசுரம் படத்தில் ஜாதி இல்லை இது எல்லாருக்குமான படம் அப்படின்னு சொல்ல வந்திருக்காரு. இப்போ தான் அவர் ஜாதி பெருமை தன் சுய ஜாதி அப்படிலாம் விட்டுட்டு கொஞ்சம் பொதுவான மக்கள் அப்படின்ற மாதிரி பேச வந்திருக்காரு. அவன் இப்பெல்லாம் அப்படி இல்லப்பா, அவன் திருந்திட்டேன்னு அவனே சொன்னான். அவனே சொன்னா இந்த படம் வந்த பிறகு ஜாதி பற்றி அவ்வளோவா அவரை விமர்சனம் பண்ணலை. இருந்தாலும் அவருடைய கருத்து பிற்போக்குத்தனமாகவும் பாலியல் ரீதியான பிரச்சனைகள் வரும்போது அதை எப்படி எதிர்கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்று மோட்டிவேஷனாக முற்போக்காக சொல்லாமல் அவங்கள பயந்து தற்கொலைக்கும் உயிரை மாற்றிக்கொள்ளவும் மானம் குடும்ப கௌரவம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் பழையநிலைக்கு கொண்டு போகிற மாதிரி தான் இருக்குதுன்னு சரி எல்லாருடைய விமர்சனமும் இருக்குது. நம்ம ஊர் பிள்ளைங்க வெளியூர் போவோம், அவன் இங்கே வருவான், எல்லாம் கலந்து நம்ம சாதி சுத்தம் கட்டு போவோம், இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது, பழைய பழக்க வழக்கம் மாறக்கூடாது. அவர் இந்த மாதிரி ஜாதி படத்தையும் ஜாதி பெருமை பேசி அவருக்கான ஒரு பேஸை உருவாக்கிட்டாரு. மோகன்ஜி மாதிரி இப்போ நன்மையான படங்களுக்கு நம்ம ஆதரவு கொடுத்தோம்னா தீமையா பா ரஞ்சித் போன்ற தீமையான படங்கள் அழிஞ்சு போகும். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. ஆனால் வெகுஜன மக்கள் விரும்பி பார்க்குற மாதிரி அவர் படங்கள் இல்லாமல் தான் இருக்குது. இன்னும் ஒரு நாட்டில் அவர் எல்லா மக்களும் பார்த்து ரசிக்கிற மாதிரி பொதுவான பிரச்சனையை பேசி நல்ல ஒரு வெற்றியை கொடுக்க முயற்சிப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் உங்கள் கமெண்ட்டுங்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திப்போம். பாய்.